வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தில் தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் சமைச்ச சாமை அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது மூணையும் போட்டுக்கலாம். இதை நான் இப்போது தாளித்து தயிர் சாதமாக செய்கிறேன். தாளிக்காமல் இயற்கை உணவாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வெறும் தயிர், கேரட் மற்றும் மாதுளை, திராட்சை போன்ற பழங்களோடு சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். இது இப்போ நல்லா வறுத்ததும் ஒரு பச்சை மிளகா, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் இதையும் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். சாமை சோறு பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற சாமை சோறு வெள்ளையாக இருக்குது, அதனால் இது தயிர் சாதத்துக்கு பயன்படுத்தலாம். மற்ற வகை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும், அதை நம்ம வேறு வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கேரட், துருவின கேரட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹாஃப் பாயில்டு, அரை வேக்காடு வெந்ததும் இந்த தயிர் சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபுல்லாக வேக வைக்கலை, நான் அரை வேக்காடு தான். காயெல்லாம் ஃபுல் பாயில்டாக இருக்கிறத விட ஹாஃப் பாயில்டாக இருக்கிறது ரொம்ப ஹெல்தி, அதனால் ஹாஃப் பாயில்டாக ஓரளவுக்கு வெந்ததும் இதை நான் இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கிறேன். இது இப்போ நல்லா ஆறினதும் ஒரு கப் தயிர் அண்ட் கால் கப் பால் எடுத்துக்கிறேன். ஏன்னா சாமை அரிசி நிறைய தண்ணி உரியுது, சாலிபிளான ஒரு மில்லட், அதனால் நான் நிறையா பாலும் தயிரும் ஆட் பண்ணி நல்லா குழஞ்சி வர மாதிரி தான் செஞ்சேன். அப்பயுமே பார்த்திங்கன்னா நேரம் ஆக ஆக தயிர் பால் எதுவுமே இல்லை, நல்லா சாதம் எல்லாமே உறிஞ்சிருச்சு. இப்போ நான் சமைச்சேன் சிறுதானிய அரிசியான சாமை அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாமை அரிசியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை பாதுகாக்குது. அண்ட் லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறனால சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெக்னீஷியம் இருக்கிறனால ஹார்ட் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. அண்ட் விட்டமின் B3 கொலஸ்ட்ராலை குறைக்குது. இதில் பாஸ்பரஸ் இருக்கிறனால பாடி டிஷ்யூ ரிப்பேர், அதாவது கேன்சர் செல்ஸை வராமல் தடுக்குது. அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் இதை அதிகப்படியாக டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிடலாம். இப்போ இந்த தயிர் சாதத்தோட ஃபீட்பேக்கை நம்ம கோப்பலில் சொல்ல போகிறாரு, பாருங்கள். எப்படி தம்பி இருக்கு? ஓகே. இந்த தயிர் சாதத்தை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.